அனைவருக்கும் உணவு கிடைப்பதே அரசின் முதன்மையான நோக்கம் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி உறுதியளித்துள்ளார். பொது விநியோக திட்டம் மூலம் இந்த ஆண்டு முன்னெடுக்க உள்ள பல்வேறு புதிய திட்டங்கள் குறித்து சட்டப்பேரவையில் பேசிய அவர், அஞ்சல் வழியாக புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை பயனாளிகள் இருப்பிடத்திற்கே அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முழுமையாக கணினிமயமாக்கப்படும் என்று தெரிவித்துள்ள அவர், பொது விநியோக திட்டத்தின் மூலம் சிறுதானியங்கள் வழங்கப்படும் என்றார். கடந்த ஆண்டு மானிய கோரிக்கையில் அறிவித்தவாறு நாளொன்றுக்கு 500 மெட்ரிக் டன் அறிவித்துடைய 6 ஆலைகள் அரசு தனியார் பங்களிப்புடன் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் நிறுவப்படும். 6 ஆலைகள் டெல்டா மாவட்டங்களில் நிறுவ இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நாளைக்கு 500 மெட்ரிக் டன் விவசாயத்திலிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து உடனடியாக அங்கே கொண்டு போய் செயல் ஒப்புறுத்தப்பட்டு அங்கேயே எல்லா வசதிகளுடன் இப்படி நான் ஈரோடு மாவட்டத்திலே சமீபத்திலே சென்று நசினூரிலே பார்த்தேன். சென்னை கேட் என்ற ஒரு அரிசி ஆலை தினந்தோறும் 1000 மெட்ரிக் டன் அரைக்கிறார்கள், பாக்கெட்டில் போடுறாங்க. அதே மாதிரி தான் அரசு தனியார் பங்களிப்புடன் பப்ளிக் பிரைவேட் நிறுவப்படும். அவற்றின் மேலும் பொதுமக்களுக்கு இனிமேல் பாக்கெட் மூலமாக அரிசி வழங்கப்படும் என்பதையும் விரைவில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில மற்றும் மாவட்ட அளவில் சிறந்த நியாய விலை கடை விற்பனையாளர்கள் இடையாளர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி கூறியுள்ளார். இதனிடையே சட்டப்பேரவையில் பேச வாய்ப்பு மறுக்கப்படுவதாக கூறி அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தைப்பொங்கல் அன்று திராவிட முன்னேற்ற கழக அரசு பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அந்த பொங்கல் தொகுப்பிலே 18 பொருட்கள் இடம்பெறும், அதை கொண்டு போகிறதுக்கு பையும் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை சொன்னார்கள். ஆனால் எல்லா கூட்டுறவு சங்கங்களிலும் நியாய விலைக்கடையிலும் முறையாக 18 பொருட்கள் வழங்கப்படவில்லை. அதோடு வழங்கப்பட்ட பொருட்களும் மொத்தம் 21 பொருட்கள் பையை சேர்த்து 21 பொருள். அந்த 21 பொருட்கள் முறையாக வழங்கப்படவில்லை. அந்த வெள்ளம் வேறு மாநிலத்திலிருந்து வாங்கப்பட்டதாக நாங்கள் தகவல் கிடைக்கின்றது. இதையெல்லாம் நாங்கள் ஆதாரத்தோடு எடுத்து வைத்தோம். ஆனால் உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் எங்கேயும் தவறு நடைபெறவில்லை, முறையாக நாங்கள் பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம் என்று ஒரு தவறான புள்ளி விவரத்தை அவையிலே தருகிறார். முன்னதாக சட்டப்பேரவையில் பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி, கூட்டுறவு வங்கிகளில் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகை 12 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக உயர்த்தப்படும் என்றார். நகரும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் சேவை வழங்கப்படும் என்று உறுதியளித்துள்ள அவர், கூட்டுறவு சங்கங்களின் அனைத்து தயாரிப்புகளையும் விற்பனை செய்வதற்கு பொதுவான கைபேசி செயலி உருவாக்கப்படும் என்றார். இதனிடையே கூட்டுறவு சங்க பதவியை 3 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.